நாம தியானிக்கலாம். ஏன்னு சொன்னால், மோசே விடுதலை பயணத்தை தொடங்கினான், அதை நிறைவு செய்தவன் யாருங்க? யாருங்க? யோசுவா இல்லையா? இல்லைன்னா நம்ம சொல்லியிருக்கலாம், விடுதலை பயணத்தை தொடங்கினவரும் முடித்தவரும் மோசே என்று சொல்லி. ஆனால் விடுதலை பயணத்தை தொடங்கினான், ஆனால் அதை நிறைவு செய்வதற்கு மோசேவுக்கு ஆண்டவர் என்ன செய்யலங்க? வாய்ப்பை கொடுக்கவில்லை. மோசே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வேதவசனம் அழகை சொல்லுகிறது, அவனை ஜலத்திலிருந்து நான் எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று சொல்லி பெயரிட்டான். அது மாத்திரமல்லாமல் மோசேயுடைய மனைவி பெயர் என்ன? சிப்போரா. சிப்போரா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சிப்போரா என்று சொன்னால் பறவை அல்லது சிட்டுக்குருவி, சிறிய குருவி என்று சொல்லி அர்த்தம். என்னதுங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்போரால் என்று சொன்னால் என்ன அர்த்தங்க? சிட்டுக்குருவி. சிப்போரால் காணாம போனது போல இன்னைக்கு சிட்டுக்குருவியும் என்ன ஆயிடுச்சுங்க? சொல்லுங்களேன், உண்மைதானே? இதுதான் உண்மை. நல்ல கவனமாக படிங்க. நான் முழங்கால் படித்து நான் ஜெபித்த பொழுது, மோசேயை நான் நினைவுபடுத்துகிற பொழுது எனக்கு ஏழு விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. சிலுவையிலே ஆண்டவர் உதித்த அந்த ஏழு வார்த்தைகள், இந்த வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்த பொழுது நான் யோசித்து பார்த்தேன், இதை மோசேயோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? முடியும். முதல் வார்த்தை என்ன வார்த்தைங்க? மன்னிப்பு. ஆண்டவருடைய சமூகத்திலே மோசே இந்த ஜனங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தான். அவசியத்தை ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறதை நான் உணர்ந்தேன். மூன்றாவது என்னதுங்க? அரவணைப்பு. இதோ தாய் என்று சொல்லி அரவணைத்தார்கள் அல்லவா, அதே போல இந்த ஆண்டவருடைய ஜனங்களை அவன் என்ன செய்தாங்க? அவன் அரவணைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. நான்காவது என்னதுங்க? தவிப்பு. மோசேயுடைய வாழ்விலே எண்ணற்ற தவிப்புகள் இந்த விடுதலை பயணத்திலே காணப்பட்டது. வேதத்தை நீங்கள் ஆழமாய் வாசித்து பார்த்தால் மோசே தன்னுடைய குடும்பத்தோடு கூட இருக்கவில்லை. கவனமாக படிங்க. தனிமையான வாழ்க்கை, திருமணமாகி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உறவுகளையும் எழுதுங்க விட்டுவிட்டு ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மனிதன். அடுத்து என்னதுங்க? தாகமாயிருக்கிறேன், பரிதவிப்பு. எத்தனை பரிதவிப்பு இல்லையா அவனுடைய வாழ்விலே? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முருமறுக்கிற பொழுதெல்லாம் எத்தனை பரிதாபங்கள். அடுத்ததுங்க சொல்லுங்க, முடிப்பு. ஆண்டவர் சொன்னால் நீ பார்த்து விடு, இதுதான் நீ போக போகிற என்னதுங்க? அதை என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொண்டு நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவாவை அழைத்து தன்னுடைய பணிகள் எல்லாவற்றையும் அவன் கொடுப்பான். நான் அதை தான் பார்க்கிறேன். அங்கே முடிப்பு. கடைசியாக என்னதுங்க? ஒப்படைப்பு. இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். அமைதியா இருக்கிறத பார்த்தா ரொம்ப இதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இதை நான் சொல்ல வேண்டும்னா நிறைய நேரம் சொல்லிக்கிட்டே போகலாம். மோசேயுடைய வார்த்தை. ஆனா இந்த ஏழு வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். இந்த ஏழு வார்த்தையும் இயேசுவுக்கும் இருந்திருக்க தொடர்பு இருக்கிறதை பார்க்கலாம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரே, மோசே என்னுடைய வீட்டிலே எங்கும் எப்படி தாங்க உண்மை உள்ளவனாக இருந்தான். இன்னைக்கு மோசேயுடைய வாழ்வை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். இந்த மோசே பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மோசேயுடைய குடும்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மோசேயுடைய குடும்பத்தை குறித்து நான் சில விஷயத்தை உங்களோடு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த மோசே யார் என்று சொன்னால், அவன் ஒரு இஸ்ரவேலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த அந்த ஈசாக்குடைய வழியிலே வந்தவன் யாருங்க? இந்த மோசே. இஸ்மவேலர் யார் சொல்லுங்க, பேசுங்க. இஸ்மவேலர் யாருங்க? ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் வழி வந்த அந்த வம்சத்தினர். ஆனால் இங்கே மோசேயுடைய மாமா பெயர் என்ன பேருங்க? எத்திலோ. இவன் யாருங்க? இவன் யாரு? இவர்கள் மீதியான் தேசத்திலே ஆசாரியனாக இருந்தார். அப்படி என்று சொன்னால் இந்த மோசேயுடைய மனைவியுடைய குடும்பம்
இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் ஆபிரகாமுக்கும் சாராள் மரித்த பின்பு ஆபிரகாம் திருமணம் செய்து கொண்ட கேத்ராளுக்கும் பிறந்த நான்காவது பிள்ளை தான் யாருங்க? இந்த மீதியான். இந்த மீதியானுடைய வழியிலே வந்தவன் தான் யாருங்க? எத்திரோ. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம பேரை வந்த உடனே படிச்சு படிச்சு அப்படி போயிரு. ஊழியம் என்பது கடினமான ஒன்று, ஊழியம் என்பது அர்ப்பணிப்பான ஒன்று. வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்மவேலருக்கும் மீதியானருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். யாரோ சொல்ல முடியுமா சரியா? யோசேப்பை இஸ்மவேலரிடத்தில் விற்றார்கள். இந்த இஸ்மவேலர் என்ன பண்ணாங்க? அங்க மீதியானிடத்தில் என்ன பண்ணாங்க சொல்லுங்க. அந்த தொடர்பு நீங்க வீட்டில் போய் மாஸ்டர் பாருங்க. யோசேப்பை விற்ற பொழுது அங்கே யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறதுங்க? இந்த மீதியானர்கள் இருப்பார்கள், அங்கே இஸ்மவேலர்கள் இருப்பார்கள். மறந்து விடக்கூடாது. என்னன்னா, ஒரு சின்ன ஒரு குறிப்பு தான் உங்களுக்கு. இன்றைக்கு இந்த குடும்பத்தின் மத்தியிலே ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். இங்கே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதலாவதாக, ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்தை பொறுப்பாய் நடத்த வேண்டும், அதை கவனமாய் நடத்த வேண்டும், அதை சரியாய் நடத்த வேண்டும். சரியாய் நடத்தவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு ஆபத்து வரும். இங்கே மோசே தன்னுடைய குடும்பத்தை ஆரம்ப காலகட்டத்தில் சரியாய் நடத்தவில்லை. அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நல்ல கவனமாக பண்ணீங்க. இந்த மீதியான் தேசத்தை சேர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் சிலையை வழிபடவில்லை. நல்ல கவனமாக பண்ணீங்க. சிலை வழிபாட்டை அவர்கள் செய்யவில்லை, மாறாக ஒரே தெய்வ வழிபாட்டை உடையவர்கள். இதுதான் உண்மை. ஆனா மோசே யார் என்று சொன்னால், யெகோவாவை பின்பற்றிய ஒரு குடும்பத்தில் இருந்து தன்னை அர்ப்பணித்து வந்தவர். இப்போ யாரோடு கூட அவன் இணைக்கப்படுகிறாங்க? இந்த சிப்போராளோடு கூட அவன் இணைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நடக்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அவனை ஊழியத்திற்கு அழைக்கிற பொழுது மோசே தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலங்க? என்ன செய்யலங்க? விருத்த சேதனம் செய்யவில்லை. நல்ல கவனமாக பண்ணீங்க. நீங்க கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. இவர்கள் எகிப்து தேசத்திற்கு கடந்து போகிற பொழுது ஆண்டவர் எதிர்பட்டு மோசேயை கொல்ல நினைத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ மோசே திருமணம் ஆன உடனே மனைவிக்கு சொல்லியிருப்பா, என்ன சொல்லியிருப்பா? அப்பா, கடவுளை குருவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நான் மீறக்கூடாது, அதை செய்ய வேண்டும். அப்போ உடனே சிப்ரா வேதவசனம் சொல்கிறது, சிப்ரா தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யலங்க? கீழ்ப்படியவில்லை என்பதை மறைமுகமாக அங்கே நமக்கு உணர்த்துகிறது. நல்ல கவனமாக பண்ணுங்க. குடும்பத்துல மோசே சொல்லி பார்த்திருப்பான், சிப்ரா என்ன சொல்லுங்களேன், சில காரியங்களை நாம் முடிவெடுக்கிற பொழுது சரியாய் முடிவெடுக்க வேண்டும். சரியாய் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னார். நம்ம வாழ்க்கையில எது நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோங்க? பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுதான் இந்த வேத பகுதியை நமக்கு நினைவுபடுத்துகிறவர்கள். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது என்னுடைய மனசுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா? மோசேவுக்கு பார்வோனிடத்துல நின்று பேசுவது கூட அவனை கிடந்துங்க தைரியமாய் பேசியிருக்கிறான். ஆனா யாருக்கு முன்பதாக பேச முடியலங்க? சொல்லுங்களே, நம்ம அனுபவத்தை சொல்லுங்க. அப்படியே பார்வோனுக்கு முன்பதாக நின்று பேசுவது கூட இந்த மோசே முன்பதாக மோசே அவள் என்ன பேச முடியவில்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அதுதாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள பார்த்துட பொழுது வெளியே எல்லாத்தையும் பேசிடுவாங்க, ஆனா மனைவிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை, சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே மோசேவுடைய வாழ்க்கையும் அதைத்தான் பார்க்கிறேன். இரண்டாவது என்ன தெரியுமா? கோபம். மோசேவுடைய வாழ்விலே நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மனிதனுடைய வாழ்விலே தோன்றுகின்ற ஒரு கடுமையான உணர்ச்சி என்னதுங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கடுமையான உணர்ச்சி என்னதுங்க? கோபம். இந்த கோபம் ஏற்படுகிற பொழுது உடலில் என்ன ஏற்படுகிறதா? ரத்த அழுத்தம் வருகிறது, இதய துடிப்பு என்ன செய்கிறதுங்க? வேகமாகிறது. இந்த கோபம் சொல்றாங்க,
அறிவை முதலாவது பாதிக்கிறது. இந்த கோபம் இரண்டாவது உடலை பாதிக்கிறது. இந்த கோபம் மூன்றாவது நடத்தையை பாதிக்கிறது. நல்ல கவனமாக படித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கோபம் அறிவை பாதிக்கிறது, கோபம் உடலை பாதிக்கிறது, கோபம் அவனுடைய நடத்தையை பாதிக்கிறது. நீங்க நல்ல கவனமாக படிங்க. கோபமானது ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே ஆக்கிரமிப்பு செய்யும் என்று சொன்னால் அவன் பல நன்மைகளை என்ன செய்ய வேண்டியிருக்கோங்க, அவன் இலக்க நேரிடும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, ஐயா நான் கோபத்தினால பல ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறேன், நான் கோபத்தினால என்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறேன், நான் கோபத்தினாலே என்னுடைய நண்பர்களை நான் இழந்திருக்கிறேன் இல்லையா. இங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது வேதவசம் சொல்கிறது மோசே சாந்தம் உள்ளவன். ஆனா இருங்க, இந்த கோபத்தினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். இன்னைக்கு குடும்பத்துல அதிகமாக காணப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா, கணவன் மனைவிக்குள்ளே காணப்படுகிற அந்த உறவிலே பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கோபம். கோபத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, நம்ம தவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழக்க நேரிடும். இந்த மோசேயுடைய வாழ்வை குறித்து நான் இந்த பகுதியெல்லாம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஊழியத்தில் ஊழியம் என்பது எவ்வளவு கடினமான ஒன்று. இந்த ஊழியத்திலே இந்த மோசே சிப்ராவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நான்கே நான்கு குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவதாக வாசிங்க பார்க்கலாம், எபிரேயர் 11 அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்கள், ஊழியத்தை தொடங்கின இந்த மோசேயின் குடும்பத்தை குறித்து நான் சொல்லுகிற பொழுது முதலாவதாக பார்க்கிற பொழுது பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பார்க்கலாம். இங்கே பார்க்கிற பொழுது வேதவசனம் அழகை சொல்கிறது, மோசேயாலே அனுப்பப்பட்டு அவருடைய மனைவி பிள்ளைகள். யோசித்து பாருங்க, ஊழியம் என்ன தெரியுமா, உறவுகளோடு கூட என்ன செய்ய முடியாதுங்க, பல நேரங்களிலே தன்னுடைய நேரத்தை செலவிட முடியாது. இங்கே வேதவசனம் அழகை சொல்கிறது பாசத்தை இழந்த குடும்பம். முதல் வார்த்தை எனதுங்க பாடுகளை ஏற்ற குடும்பம். இரண்டாவது என்ன தெரியுமா, நான் பார்க்கிற இந்த பார்வை பாசத்தை இழந்த குடும்பம். நல்ல கவனமாக பண்ணிக்கிறேன். சிப்போரால் மோசேயை திருமணம் செய்த பொழுது என்ன யோசித்து பாருங்க, அவளுக்குள்ளே பல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா ஊழியம் என்பது எதிர்பார்ப்பு அல்ல, ஊழியம் என்பது எதிர்பார்ப்பு அல்ல, ஊழியம் என்பது அர்ப்பணிப்பு. இந்த இடத்துல நான் பார்க்கிற பொழுது என்ன தெரியுமா யோசிக்கிறதா தெரியுமா, மோசே தன்னுடைய மனைவியுடைய பாசத்தை இழந்தான், தன்னுடைய பிள்ளைகளுடைய பாசத்தை இழந்தான். இந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுடைய பாசத்தை என்ன செய்தாங்க, இழந்தார்கள் அப்படின்னு சொன்னார். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா, பாசத்தை இல்லையா. நல்லா யோசித்து பாருங்களேன், ஊழியம் என்பது எவ்வளவு கடமான ஒன்று. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை போல ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் என்ன செய்ய முடியாதுங்க, வர முடியாது. ஏன் என்று சொன்னால் மோசே தன்னுடைய குடும்பத்தையும் இழந்தான். நம்மளால என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க இல்லையா. மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது இந்த குடும்பத்தை என்ன செய்தாங்க, அந்த ஆச பாசங்களை அவன் என்ன செய்தாங்க, இழந்தவனாக இருந்தான். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா, பாசத்தை இழந்த குடும்பம். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது யாத்திரையாகவும் 18:1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
அதை தியாகத்தின் வாழ்வு. அந்த தியாகத்தின் வாழ்விலே மோசேவுடைய குடும்பத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன தெரியுமா? முதலாவது பாடுகளை அவன் ஏற்றுக்கொண்டான். இரண்டாவது என்ன இருக்க? குடும்ப பாசத்தையும் உறவுகளையும் அவன் இழந்தவனாய் இருந்தான். மூன்றாவது என்ன இருக்க? பரதேசியான வாழ்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான்காவது என்ன இருக்க? பாரங்களை அவர்கள் சுமந்து கொண்டார்கள். கடைசியாக என்னதுங்க? அந்த பரிதாபமான வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் கூட என்ன செய்தாங்க? சுகமாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதனால்தான் நிறைய பேர் என்ன செய்கிறது கிடையாதுங்க, ஊழியத்திற்கு வருவதே கிடையாது. இன்னைக்கு மோசேயின் வழியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த உண்மைகளை நீங்கள் புரிந்து இந்த ஊழியத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யுங்க, நீங்கள் அர்ப்பணியுங்கள். இந்த ஊழியம் என்பது சாதாரணம் ஒன்றல்ல, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கண்ணுகளை கூடிய ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். மோசேயுடைய வாழ்வை நாங்கள் ஆண்டவரை தியானித்தோம். இந்த மோசேயுடைய வாழ்வின் வழியாக கற்றுக் கொடுத்த உண்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பாடுகளை ஏற்றுக்கொண்டான், பாசங்களை இழந்தான் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்களும் அந்த மோசேயை பின்பற்றி கடந்து வருவது விஷயம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஆண்டவரே நாங்கள். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.